ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னுடைய சேனலில் வந்து நிறையா பதிவுகள் நான் போட்டிருக்கேன். எது சம்மந்தம், அரசு சம்மந்தமாக என்னென்ன பட்டா என்ன பத்திரம் என்ன அப்படின்றத நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் அதிகாரி அப்படின்ற கான்செப்டில் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு கலாய்வு பண்ணுறதுக்கு நான் அண்ணனோட கவர்மெண்ட் யூடியூபர் தெரியும், அவரோட சேர்ந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணி நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாங்கள் கலாய்வு பண்ண போனோம். ஸோ அங்கே நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதை நம்ம அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம அதுக்கு இந்த ஆர்டிஐ ஃபைல் பண்ணி எப்படி ஒரு அதிகாரியாக, ஒரு நாள் அதிகாரி ஒரு நாள் சிஎம் அப்படின்ற மாதிரி எப்படி முதல் படத்தில் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் போகலாம் அப்படின்றத அண்ணன் வந்து நிரூபிச்சிருக்காப்புல. ஒரு சாதாரண சாமானியன் அவர் கெத்தா போய், நானும் அவரோட சேர்ந்து நான் போய் ஒரு டேபிளில் உட்காந்து கொஸ்டின் கேட்குற அளவுக்கு, ஒரு அதிகாரியை கொஸ்டின் கேட்குற அளவுக்கு ஒரு சாமானியனுக்கு இருக்குது அப்படின்றத மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா கொஸ்டின்ஸ், நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, அப்போ தான் நாம் போகிற ரெண்டு பேச வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். வணக்கம்ண்ணே. இப்போ வந்து கலாய்வுக்கு நானும் அண்ணனும் தான் காலையில் போயிருந்தோம், ஒரு ஊராட்சிக்கு போயிருந்தோம். ஸோ ஒன் டே சிஎம் மாதிரி, ஒன் டே அதிகாரி நாங்கள், ஒரு சாமானிய மனிதன் நாங்கள் போய் முன்னாடி போய் பிரசிடென்ட் முன்னாடி உட்காந்துருந்து நம்ம கொஸ்டின் கேட்குற அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அது ஆர்டிஐன்ற ஒரு பதிவு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ அண்ணன்ட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, காரணத்துக்காக நீங்க உள்ள போய் கலாய் பண்ண போறோம்? முதல்ல வந்து கலாய்வுனா என்ன அப்படிங்கறத வந்து நான் ஃபர்ஸ்ட் லேசா ஓரல சொல்லிடுறேன். தவழ்பெரு உரிமை சட்டத்துல 31 பிரிவுகள் இருக்கு. அந்த 31 பிரிவுகள்ல ரெண்டாவது பிரிவுல ஜேங்கிற ஒரு உட்பிரிவுல இந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு சாமானியனும் அரசு அலுவலகத்தை போய் என்ன செய்யலாம், கலாய்வு செய்யலாம். அதற்கு முதல்ல வந்து நம்ம விண்ணப்பிக்க போறோம். இப்ப வந்து நான் கிராம ஊராட்சி கலாய் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு நான் தகவல் பெறும் மனு அனுப்பினேன். மனு அனுப்பி இந்த குறிப்பிட்ட கிராம ஊராட்சியை நான் வந்து அனைத்து பதிவேடுகளையும், கிராம ஊராட்சியில் 31 பதிவேடுகள் பராமரிக்கிறாங்க, இந்த பதிவேடுகள் எல்லாத்தையுமே வந்து நான் கலாய் செய்யணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து நம்ம 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டு விண்ணப்பிக்கணும். அவங்க வந்து தருவாங்க, தரலை, இல்லை தந்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தரலை அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து அப்பீல் போய் நம்ம அந்த கலாய் வாங்குற முயற்சி பண்ணோம். நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. நம்ம 6-1 பிரிவில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே நம்மளுக்கு வந்து உடனே வந்து அந்த அனுமதி கிடச்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட ஊராட்சியை வந்து கலாய்வு செய்யணும்னு சொல்லி நானும் தம்பியும் தான் போயிருந்தோம். ஏங்க கலாய்வு செய்யணும், என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி நிர்வாகம் பார்த்திங்கன்னா சாமானிய மக்களுக்கு, கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான ஒரு வசதி கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிர்வாகம். ஒரு ஊராட்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாட்டில் 12,500 மேற்பட்ட கிராம ஊராட்சி, இந்த கிராம ஊராட்சி ஒரு சுய ஒரு தன்னாட்சி அமைப்பு. இந்த அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான கட்டமைப்பு உருவாகிருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே நாடு வல்லரசாயி, நம்மளோட தமிழ்நாடு சொர்க்கமாயிரு. அப்போ இந்த ஊராட்சி நிர்வாகம் அதுக்கு மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய பண்டுகளை கரெக்டாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, ஒவ்வொரு திட்டத்துக்கும் சரியாக தான் நடைமுறைப்படுத்துகிறாங்களாங்கிறத ஒவ்வொரு குடிமகனும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஊராட்சியில் இந்த நடைமுறையானது சரியாக நடைபெறுகுதா அப்படின்னு நம்ம கண்காணிக்க போகிறோம். ஒரு பைப்லைன் போகிறாங்க, ஒரு 100 மீட்டர் அந்த பைப்லைன் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த 100 மீட்டருக்கு எத்தனை பைப் வாங்கினாங்க, இந்த 100 மீட்டருக்கு இத்தனை பைப் வாங்கியிருக்காங்க, ஒரு பைப்பு என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க, எந்த கடையில் வாங்கியிருக்காங்க, எங்கே வேலை பார்த்துருக்காங்க, அந்த பைப்பை வந்து உண்மையிலே வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு அரசு ஒதுக்கும் நிதி எவ்வளவு, இவங்க எவ்வளோ பில்லு போட்டு எடுத்திருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம கலாய்ச்சிடும். அதே மாதிரி கிராம ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா மின்சார விளக்குகள் நிறைய எரியுது. மின்சார விளக்கு 300 விளக்கு இருக்குன்னா, அந்த 300 விளக்கை வந்து ஒரு விளக்கு எவ்வளோ கொள்முதல் பண்ணுறாங்க, அதை எப்போ மாற்றினாங்க, எந்த இடத்துல மாற்றினாங்க, என்றைக்கு மாற்றினாங்க, இந்த இதெல்லாமே வந்துட்டு பில்லு வைக்கணும், அவுச்சர் வைக்கணும், எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக டேட்டா வந்து இங்கே ஃபாலோ பண்ணணும். இதை வந்து ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இப்போ யாருமே ஒரு கிராம ஊராட்சியை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா தவறுகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கேள்வி கேட்குறதுன்னு ஒருத்தன் இருக்காண்டா அப்படிங்கிற போது, நான் தப்பு முழுசாக குறைஞ்சிரும்னு சொல்ல வரல, நின்றும்னு சொல்ல வரல, ஆனால் வந்து தவறுகள் செய்கிற அந்த நபர்கள் பயப்பட ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது வந்து 100 ரூபா திருடுற இடத்துல ஒரு 60 ரூபா திருடுற அளவுக்கு வந்து நிற்கும். அப்போ அந்த 40 ரூபா மிச்சத்தை மக்களுக்கு செய்கிறதுக்கான நல்ல திட்டங்களை செய்ய வச்சுப்படலாம். அப்போ இந்த முதல்ல இந்த ஊராட்சி நிர்வாகத்தை நம்ம கலாய்வு செய்யணும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் திருவாடானை வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 47 கிராம ஊராட்சியில் ஒரு சில கிராம ஊராட்சிகளை மட்டும் தேர்வு செய்து நம்ம கலாய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இன்றைக்கி தம்பியை கூட்டிகிட்டு ஒரு ஊராட்சிக்கு போயிருந்தோம். அங்கே கலாய்வு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு வாய்ப்புகள் சிக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சமூக தணிக்கை நடப்புறது, இன்றைக்கின்னு வந்து உங்களுக்கு நாங்கள் கலாய்வு தர முடியாது, எங்களுக்கு வந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துலேருந்து எங்களுக்கு வந்து அந்த அறிவிப்பை வந்து தவறாக மாற்றி கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு அறிவிப்பு இங்கே வந்து சேரலை அப்படின்னு அவங்க ஊராட்சி நிர்வாகத்தில் சொன்னதுனால நாம் அதை மறுப்பு பேச முடியலை, வேறு வழியும் இல்லை, என்ன பண்ணுறது. அப்போ ரெண்டையும் வந்து நம்ம ஒரே இடத்த செய்ய முடியாது, கலாய்வு செய்யணும் இல்லாட்டினு தணிக்கை, இன்றைக்கி வந்து தணிக்கை கூட்டம் நடைபெறணும், ஏதாச்சும் ஒன்று நடக்கணும். அப்போ அங்கேருந்து மேனேஜர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேணாம், சரி எனக்காக ஒரு தடவை விட்டுருக்குன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி அந்த இடத்த நம்ம விட்டு கொடுத்துருக்கோம். இதை வந்து செய்யக்கூடிய முக்கியமான தேவை என்ன வேண்டிய அப்படி இருக்குன்னா, ஒரு நிர்வாகம் மிகச்சரியாக நடக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது.
இதுக்காக தான் கலாய்வு. அதே சமயத்தில் நிறைய நபர்கள் எதுக்காக கலாய்வு செய்ய போகிறோம்னே தெரியாமல் போய் இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் இப்போ நாங்கள் சொல்லிடுறோம், ஊராட்சி நிர்வாகத்தை கலாய்வு செய்யலாமா என்னது, ஆ அப்பா ஒன்றா நம்மளும் ஒரு மனுவை போடுவோம், கலாய்வு செய்கிறக்கு அனுமதி கிடைச்சுன்னு உள்ளே போய் உட்காந்துட்டு நீ கலாய்வு செய்கிறக்கு அனுமதி கொடுத்தான இங்கே சண்டை போடும்போது அடிதடியாக எஃப்ஐஆர் வரைக்கும். முதல்ல வந்து ஒரு நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு அந்த சட்டத்தை முதல்ல படிக்கணும், படித்து அதில் ஊராட்சி நிர்வாகம்னா என்ன, அந்த நிர்வாகத்துக்குள்ளே என்ன மாதிரி நடைமுறைகள் ஃபாலோ பண்ணுறாங்க, 31 பதிவேடு இருக்குன்னா அந்த 31 பதிவேடும் ஒவ்வொரு பதிவேடும் எதற்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத முதல்ல நம்ம உட்காந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம தம்பியோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஊராட்சி நிர்வாகம் தொடர்பான நிறைய பதிவேடுகள் இருக்குது, அந்த பதிவேடுகளை ஒவ்வொரு பதிவேடுகளோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாளில் வந்து முழு வீடியோ வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுவோம். சாமானிய மகன் ஆகிய எவரும் எந்த ஊராட்சியும், நான் இங்கே இருக்கேன், நான் ராமநாதபுரம், நான் புதுக்கோட்டையில் இருக்க ஒரு கிராம ஊராட்சி ஆய்வு பண்ணலாம், எஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து நான் ஒரு இந்திய குடிமகன், காஷ்மீரில் இருக்க ஒரு ஊராட்சி நான் ஆய்வு பண்ணலாம், பண்ணலாம். அது அந்த சட்டத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்குது. இந்த ஊராட்சிக்குள்ளே இருக்கிறவங்க தான் அந்த ஊராட்சி ஆய்வு பண்ணணும்னு கிடையாது. நான் இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு 12,500 ஊராட்சியில் எந்த ஊராட்சி வேணாலும் நான் போய் ஆய்வு பண்ணலாம். அதான் இந்த சட்டத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஆர்டிஎஸ் சட்டத்தை பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோக்களில் அந்த ஒவ்வொரு பிரிவாக கூட நம்ம வந்து விளக்கி சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னா வந்து நம்ம அண்ணன்ட்ட நம்ம கலாய்வு என்ன அப்படின்றத அண்ணன் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இப்போ அண்ணோட காலையில் நான் கலாய்வுக்கு நானும் சேர்ந்து போயிருந்தேன், ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே ஒன்டே அலுவலர் மாதிரி உள்ளே போயிட்டுருக்கல, அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து மலுப்புறாப்பில் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கொஸ்டின் கேட்குற அளவுக்கு நம்ம ப்ரிப்பராக இருக்கணும். அண்ணன் சொன்னாப்பில் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப தெளிவுபடுத்தி ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம போய் உள்ளே இறங்கணும், அப்போ தான் நமக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத அண்ணன் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஸோ இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும், முக்கியமாக ஆர்டிஓ என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து நான் பதவிகள் போகிறேன். என்னுடைய ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல நிறைய விஷயங்கள் கிடைக்கும்னு நம்புகிறோம் நாங்கள். இப்போ அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.